இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த பத்தாண்டுகளில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 411 எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். தில்லியில் மத்திய அரசின் பத்தாண்டு செயல்பாடுகள் என்ற பெயரில் கருப்பு அறிக்கையை இன்று வெளியிட்ட அவர் பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து ஜனநாயகத்தை அழிக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த கருப்பு அறிக்கைக்கு பதிலடி கொடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தீமையின் கண்கள் இருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய திருஷ்டி போட்டு வைக்கும் முயற்சி ஒன்று நடந்துள்ளதாகவும் இதற்காக கார்கேவுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக பதவியில் அமர்த்த மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் தெலுங்கானாவில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதையும் காங்கிரஸ் அரசு நிறைவேற்றவில்லை என்றும் மத்திய அமைச்சரும் மாநில பாஜக தலைவருமான கிஷன் ரெட்டி தெரிவித்தார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கானாவில் கடந்த முறை பாஜக போட்டியிட்ட 16 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும் இந்த முறை இரட்டை எண்ணிக்கையில் பாஜக உறுதியாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருடனான திடீர் சந்திப்பு குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றதாகவும் பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் அணிகள் மாறிவந்த நிலையில் இனி பாஜகவுடன் நிரந்தரமாக நீடிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் கடந்த 2005 ஆண்டிலிருந்து மக்கள் நலனுக்காக உழைத்து வரும் தான் பாஜகவுடன் இணைந்து மாநில வளர்ச்சிக்காக தொடர்ந்து கடுமையாக உழைக்க உள்ளதாகவும் கூறினார். 2020 ஆண்டில் தில்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலிருந்து சென்று தில்லி நோக்கி டிராக்டரில் ஊர்வலாக சென்ற விவசாயிகள் நொய்டாவில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்க தில்லி நொய்டா சில்லா எல்லையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ட்ரோன் மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து வருவதால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து தானும் கைது செய்யப்படலாம் என்று தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தில்லி ஜந்தர் மந்திரில் மத்திய அரசை கண்டித்து கேரள அரசின் சார்பில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஒரு நபர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு சிறைக்கு அனுப்பப்படும் நிலை மாறி இப்போது யாரை சிறைக்கு அனுப்புவது என்பதை பாஜக முடிவு செய்யும் நிலை உருவாகி இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவர்கள் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் கூறினார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக 3 தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரி சங்கர்லால் குமாவத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்ரீகாந்த், அரவிந்தன் ஆகியோர் இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து தற்போது 448,460 குழுக்கள் உள்ளதாகவும் இந்த குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு வழங்கி வருவதாகவும் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் சுயஉதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு, மதி, மின் வாகனங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர் 1491 பயனாளிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் 4,80,52,877 ரூபாய் மதிப்பிலும் மகளிர் திட்டத்தின் மூலம் 582 பேருக்கு 53 கோடி ரூபாய் மதிப்பிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஈரோட்டில் 2,337 மகளிர் சுயஉதவிக் குழுக்களைச் சேர்ந்த 20,500 மகளிருக்கு 100,34,00,000 ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் வழங்கினார். மேலும் மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றிச் சென்று விற்பனை செய்திடும் வகையில் 3,20,00,000 மதிப்பில் 6 மின் வாகனங்களையும் வழங்கி பேசுகையில் பெண்களின் சுயசார் பொருளாதாரத்தை உறுதி செய்வதிலும் அவர்களின் வளர்ச்சியிலும் திமுக அரசு உறுதியுடன் செயல்படுவதாக தெரிவித்தார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வேலூர் மாவட்டம் வள்ளிமல்லி அருகே மகிமண்டலம் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பில் தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கரிகிரி பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 42,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று தொடங்கி வைத்த அவர் அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் 3,03,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை அரங்கு மற்றும் புற நோயாளிகள் பிரிவு கட்டிட திறப்பு விழா இன்று நடந்தது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தனர். மேலும் குன்னூரில் ரோட்டரி கிளப்பின் சார்பில் 2,66,00,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ள வலி நிவாரணம் மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவம் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 15,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உதகையில் தங்கும் விடுதி கட்டப்பட்டு வருவதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 489 மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 47,58,00,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்று வழங்கினார். நாகர்கோவிலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மகளிர் குழுக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 504 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 41.61 லட்சம் ரூபாய் மதிப்பில் வங்கிக் கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்று வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவகத்தை திறந்து வைத்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவுகளை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும், வேளாண் திட்டங்களை அண்ணா மறுமலர்ச்சி மற்றும் கலைஞர் பெயரில் உள்ள திட்டங்களோடு இணைத்து கிராமப்புற மக்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பெரம்பலூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், வேளாண் தொழில்களில் பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து புதிய தொழில்களை கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உதகை அருகே லவ்டில் காந்தி நகர் பகுதியில் கட்டுமான பணியின் போது பழைய நகராட்சி கழிப்பிட கட்டிடம் இடிந்து விழுந்து உயிரிழந்த 6 பெண்களின் உடல்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் இன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலைகளை வழங்கி ஆறுதல் கூறிய அமைச்சர், ஈமச்சடங்கு செய்ய தனது சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாய் வழங்கியதுடன் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நாளை தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்ததாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில், அதிமுகவை வீழ்த்திணைப்போருக்கு மரண அடி கொடுக்கும் விதமாக ஐடி விங் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எதிர்க்கட்சி கூட்டணி தொடர்ந்து வறுமை இழந்து வருவதாகவும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வசனங்களை பேசி மக்களை ஏமாற்றாமல் ஸ்பெயினில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில், தற்போது மேலும் 19 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது கைது செய்யப்பட்ட 19 மீனவர்கள் உட்பட இலங்கை சிறைகளில் வாடும் அனைத்து மீனவர்களையும் இலங்கை அரசிடம் உள்ள அனைத்து படகுகளையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வங்கக்கடலில் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் பகுதிகளில் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை சட்டப்பூர்வ உரிமையாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக மதுரை மருத்துவக் கல்லூரியை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில், வருகிற 12ஆம் தேதிக்குள் தலைமைத் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில், தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்தால் மருத்துவக் கல்லூரி பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நிலையில், மருத்துவ ஆய்வகங்கள் வகுப்பறைக்குச் செல்வதில் மாணவர்களுக்கு பெரும் சிக்கல்கள் ஏற்படுவதாக மனுதாரரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையில் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா இன்று திடீர் ஆய்வினை மேற்கொண்டார். அணையின் வலது இடது கரைகள் மற்றும் மேல்மட்ட கீழ்மட்ட மதகுகளை ஆய்வு செய்த அவர், அணை மற்றும் மதகுகளின் உறுதித்தன்மை குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து அணை மேம்பாட்டுப் பணிகள், மேற்கொள்ளப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். காசிக்கு நிகராக போற்றப்படும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஸ்ரீவாஞ்சியும் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 8 கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து மேளதாளங்கள் வழங்க விமான கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1,000,000,000 பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் இன்று காவல்துறையினர் பங்கேற்ற இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு இந்த பேரணியை தொடங்கி வைத்து, சாலையில் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவித்து அறிவுரை வழங்கினார். தலைக்கவசம் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சங்கதுரை, வட்டார போக்குவரத்து அலுவலர் காளியப்பன் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை நிறுத்த கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில், ஹமாஸ் தரப்பில் 3 கட்டமாக பிணைக்கைதிகள் விடுவிப்பது தொடர்பான நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஹமாஸ் அமைப்பு விடுத்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு மாய என்றும், அந்த அமைப்புக்கு எதிராக முழுமையான வெற்றியை அடையும் வரை போர் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.